என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் பெரும் காற்றினால் பதில் கொடுக்கிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பார்த்து அநேக வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். தன்னுடைய சோதனையின் காலத்திலே அவனுடைய வாயின் வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் பார்க்கும் போது ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். அப்ப சொல்லும் போதுதான் சொல்றாரு, கடலை பார்த்து நான் சொல்லலையா, என்ன சொல்லி இருக்கிறேன்னா, கடலினுடைய அளவு பெரியது, பூமியினுடைய பரப்பளவை விட அதிகமாக இருக்கிறது, இந்த அதிகமான தண்ணீர் நிறைந்த இடம், ஆனா அவ்வளவு பெரிய கடலை உண்டு பண்ணின நான் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அப்படின்னா ஆண்டவர் கடலுக்கு ஒரு எல்லையை நியமித்து அவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் அது ஜனங்களை தொடாதபடி, நம்முடைய வாழ்வாதாரத்தை தொடாதபடி அதற்கு ஒரு எல்லையை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கொடுக்க போகிற ஒரு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. அப்படி என்றால் லிமிட்டேஷன். அப்படின்னா நீங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் வருவதற்கு என்று ஒரு எல்லை குறி ஒன்று இருக்கிறது. நீங்க இவ்வளவு தூரம் தான் வரணும், அதுக்கு மேல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பா வரக்கூடாது. லிமிட்டேஷன் இல்லாம ஆண்டவர் எந்த காரியத்தையுமே வேதத்திலே சொல்லவில்லை. எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் அளவை வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய விசுவாச மக்கள் கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்றேன், அவர்களுடைய லிமிட்டேஷனே இல்லாம சில காரியங்களுக்குள்ளே அவர்கள் நுழைந்து அவர்கள் அந்த காரியங்களுக்குள்ளே தலையிட்டு தங்களுடைய வாழ்க்கையை நிறைய பேர் கெடுத்து கொள்ளுகிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய பெயர்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். நிறைய பேர் மற்றவர்களுக்கு முன்பாக கெட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில லிமிட்டேஷன்னு ஒன்று இருக்குது. நீங்க எல்லாத்துலயுமே ரொம்ப தூரம் நீங்க வந்துடக்கூடாது. நீங்க எல்லாத்துலயுமே அதிகமாக நீங்கள் என்டர்ஃபேர் ஆகக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு என்று ஒரு உயர்வு இருக்கிறது. ஆனா அநேகர் வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையில இன்னொருத்தருடைய காரியத்துல அதிகமாக அவர்கள் நாட்டம் காண்பித்து அதிகமாக அவர்கள் இன்டர்ஃபேர் ஆகி, நான் சொல்றேன், தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து தங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்த பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை நான் பார்த்து அவ்வளவு வருத்தப்பட்டிருக்கிறேன். அவங்க கெட்டு போனதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. அவங்க ஒன்றும் இல்லாமல் போனதற்கு வேற யாருமே காரணம் இல்லை. அவங்க ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் தெரியுமா? அளவுக்கு அதிகமாய் தேவையில்லாமல் இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள இன்னொருத்தருடைய காரியத்திற்குள்ள அவங்க இன்டர்ஃபேர் ஆனதுனால தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும், நீதிமொழிகள் 25 நீங்கள் எடுப்பீர்களே ஆனால், நீதிமொழிகள் 25 வசனத்தை வாசிக்கும் போது, 25 வசனத்தை, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீ தேனை பார்த்தாயானால் அந்த தேனை அளவா தான் சாப்பிடணும், அதிகமா நீ சாப்பிட முடியாது. சோ வேதத்திலே எல்லா இடத்திலையுமே ஆண்டவர் எதை எழுதி வச்சிருக்கிறார்னா, லிமிட்டேஷன், அளவு. நீங்கள் தீமோத்தேயு 1 6 வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் வேதம் அவ்வளவுதான் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு லிமிட்டேஷன், ஒரு அளவு. ஆண்டவர் ஒரு அளவை குறித்திருக்கிறார். இந்த உலகத்திலே படைத்த எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு அளவை குறித்திருக்கிறார். அதே போல தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு அளவை வைத்திருக்கிறார். யோசிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கணும், உதவி செய்கிறதற்கு ஒரு அளவு இருக்கணும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கணும், சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு இருக்கணும், எக்ஸெட்ரா. எல்லாமே அளவு இல்லாமல் செய்தால், அதான் நமக்கு ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாய் மாறும். அதான் பழமொழி, அளவுக்கு மிஞ்சினால், அதிகமாய் போனா
சில நேரத்துல நல்லது கூட விஷமா மாறும்னு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உண்மை ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் அதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகமா இன்னொருத்தரை உங்க வாழ்க்கையில நுழையவும் விடக்கூடாது. அதே நேரத்துல நீங்களும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில தேவையில்லாம நுழையக்கூடாது. கவனிங்க, உங்க வாழ்க்கையில இன்னொருத்தரையும் நீங்க வந்து உள்ள நுழைய விடக்கூடாது. நீங்களும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நுழையக்கூடாது. இதற்கு வேதத்துல மிகப்பெரிய ஆதாரம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தாவீதனுடைய மகன் அம்னோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நண்பனை அளவுக்கு அதிகமா தன்னுடைய வாழ்க்கையில விட்டுட்டான். அளவுக்கு அதிகமாய் தன்னுடைய வாழ்க்கையில விட்டதுனால எந்த நண்பனை அளவுக்கு அதிகமாய் விட்டானோ அந்த நண்பனாலே கடைசியில தன்னுடைய உயிரை அவன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். சோ நம்முடைய வாழ்க்கையில அளவுக்கு மிஞ்சி யாரும் வர வேண்டாம். நாமும் யாருடைய வாழ்க்கையிலையும் அளவுக்கு மிஞ்சி போக வேண்டாம். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தெளிலாள் என்கிற அந்த பெண் அது அவ்வளவு சரியானவள் அல்ல என்கிறது அவனுக்கு தெரியும். அவளுடைய பேர் கெட்டு போயிருக்கிறது என்று தெரியும். எல்லாமே தெரியும். அளவுக்கு மிஞ்சி அவளுடைய வாழ்க்கையில இவன் உள்ள என்ற பெயர் ஆனதுனால தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தான், தன்னுடைய எதிர்காலத்தை இழந்தான், தன்னுடைய ஊழியத்தை இழந்து போனான். காரணம், இவன் அதிகமாய் அளவுக்கு அதிகமாய் அவருடைய வாழ்க்கையிலே போனதுனால. சோ இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் யாருடைய வாழ்க்கையிலையும் அதிகமா நுழைய மாட்டேன். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு மூன்று காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமாய் அப்படின்னா லிமிட்டேஷனை தாண்டி நுழையக்கூடாத சில காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த காரியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை அதிகமாய் நீங்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நுழையக்கூடாது அப்படி என்று ஒரு மூன்று காரியங்களை நாம் தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 39 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:39 வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள் அல்லவா? கவனிங்கள். பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமா? இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள் அல்லவா? இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு. எப்பா, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது. ஒரு குருடன் இருக்கிறான், அந்த குருடன் வந்து இப்பொழுது ஒரு இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். ஆனா இன்னொருத்தர் கண்ணு தெரிந்த ஒரு ஆள் இருப்பார்களே, ஆனால் கண்ணு தெரியாத ஒரு மனுஷனுக்கு அவர்கள் வழிகாட்டலாம். ஆனா ரெண்டு பேருமே கண்ணு தெரியாதவங்களா இருந்தா அவர்கள் வழிகாட்ட முடியாது. இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொருத்தருடைய வாழ்க்கையில எதுல இன்டர்ஃபேர் ஆகக்கூடாதுன்னா, நம்பர் ஒன், மற்றவர்களுடைய தவறிலே, மற்றவர்களுடைய பாவங்களிலே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் தலையிடக்கூடாது. நீங்கள் 1 Thessalonians 5 எடுத்துக் கொள்ளுங்கள். 1 Thessalonians 5:22 வசனத்தை வாசிக்கும் போது மிக அழகாய் ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 1 Thessalonians 5:22 வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தவறுகளை திருத்த நினைக்கிறார்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தவறுகளை நீங்கள் திருத்த நினைப்பது தவறல்ல. ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதனை, தவறு செய்த ஒரு மனிதனை கண்டிப்பா ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து அவனை மீட்டெடுக்க வேண்டிய அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற நம்ம நிறைய பேருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அது மிகவும் அவசியமானது. ஆண்டவர் சொல்லும் போதே சொல்லுகிறார், சிலரை அக்னியிலிருந்து நம்ம காப்பாற்றி விடுறதுக்காக தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்.
ஆனா ஒரு காரியத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும், மற்றவர்களுடைய தவறை திருத்த நினைக்கிற நீங்கள் அவர்களுடைய தவறுல ஓரளவுக்கு தான் நீங்க உள்ள என்ற பேர் ஆக முடியுமே தவிர, நீங்கள் அதிகமா என்ற பேர் ஆயிட்டீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றேன் அவர்கள் செய்த அதே தவறை நீங்கள் செய்வதற்கு நேரிடும் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் மிகவும் அநேக ஜனங்களால் மதிக்கத்தக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் ஒரு ரோட்டிலே ஒரு அனாதையை போல அவர் ஒரு நாள் வேலைக்கு போகும்போது அவர் மரித்து போய் கிடந்ததை அவர்கள் பேப்பர்ல எல்லாம் அந்த நியூஸ் வந்துருச்சு. அவர் மரித்து போனார். அப்ப எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம், சே இவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் திடீர்னு இப்படி ரோட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை செக் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர்கள் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. என்ன ரிப்போர்ட்டை கொடுத்தாங்கன்னா, அவர் ஏற்கனவே பாய்சன் சாப்பிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்கிறத அவங்க வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவர் தற்கொலை பண்றதற்கு என்ன காரணம், அவர் ஒரு திருச்சபையிலே முக்கியமான நபர், திருச்சபையினுடைய சகல காரியங்களையும் செய்கிற மகர் மனிதர், சே இவர் போய் எதுக்காக இப்படி செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அப்போ விசாரித்து பார்க்கும்போதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு எங்க காதுகளுக்கு வந்துருச்சு. ஒரு விசை ஒரு வாலிப தம்பி, அந்த வாலிப தம்பி ஒரு தவறான ஒரு பழக்கத்திலே தவறான ஒரு நபரோட சிக்கி கொள்ளுகிறான். அப்ப அந்த பையனை அந்த தவறான நபரிடத்திலிருந்து வெளியே எடுப்பதற்காக அவங்க தாயும் தகப்பனும் போன் பண்ணி இவரிடத்துல எப்படியாவது என் பையனை காப்பாத்தி இருப்பா, தேவையில்லாத ஒருத்தரோட அவன் ரொம்ப ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறான், இப்படியே இருந்தா அவனுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும், அதனால எப்படியாவது அவனை எல்லாவற்றையும் கடைசியில அந்த பையனை அந்த கட்டிலிருந்து எடுத்துட்டாரு. ஆனா அந்த கட்டுக்குள்ள இவர் சிக்கிட்டாரு. இவர் சிக்கி திரும்ப வெளியவே வர முடியாம கடைசியில் அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகி தன்னுடைய பெயர் கெட்டு போய் தற்கொலை செய்து மாண்டு போகிற அளவிற்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார். இந்த செய்தியை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருங்க. இன்னொருத்தருடைய தவறிலே, இன்னொருத்தருடைய பாவத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் டீப்பா நீங்க நுழையவே கூடாது, அதிகமாய் நுழையவே கூடாது. சிலருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது, யாராவது ஒருத்தர் சார் இந்த மாதிரி நான் நிறைய தப்பட்டேன் சார், என்ன ஆண்டவர் ஏத்துக்குவாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன தப்பண்ண, எங்க தப்பண்ண, எத்தனை மணிக்கு பண்ணன, எந்த இடத்துல பண்ண, எந்த வருஷத்துல பண்ணன, நீங்க என்ன அந்த காரியத்தை எல்லாம் நம்ம என்ன கேட்டு நம்ம என்ன ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே இந்த இடத்துல இவன் இப்படி தப்பண்ணா அப்படின்னு நான் சொல்ல போறோம், ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்பாரா, இல்ல. அவர்கள், நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்தித்து அந்த செய்த பாவத்திற்காக அந்த மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிச்சிடுறாரு. திரும்ப அந்த பாவத்தை ஆண்டவர் நினைக்க மாட்டாரு. ஆனா நம்ம நிறைய பேரு அந்த பாவத்தை திரும்ப 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 மனசுல நினைச்சிட்டு இருப்போம், அவங்களை அந்த பார்வையிலே பார்ப்போம். நாமும் தவறுவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சோ இன்றையோட ஸ்டாப் பண்ணுங்க. எதை ஸ்டாப் பண்ணுங்கன்னா, இனி யாருடைய வாழ்க்கையில இருக்கிற பாவத்திலையும் நான் தேவையில்லாம நான் உள்ள நுழைய மாட்டேன். ஒன்னு சொல்லுங்க, நினைங்க, தயவு செய்து அவங்க செஞ்ச தப்ப கேட்காது. அவங்க யாராவது சொல்ல வந்தா கூட, பிரதர் எங்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம், பிரதர் எங்கிட்ட நீங்க செஞ்ச தப்ப எதையுமே சொல்ல வேணாம், பிரதர் சிஸ்டர் எங்கிட்ட நீங்க செஞ்ச தப்ப எதையுமே சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும். அதான் சிலர் அப்படி இருக்கிறாங்க, நீங்க சொல்றதே தவறு அப்படி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தவறுகளை எல்லாம் மற்றவங்க இடத்துல சொன்னாதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன திருப்தி அடைகிறது மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, மனுஷனிடத்துல உங்க தவறுகளை சொல்றதுனால நீங்க மன திருப்தி அடைய போறது இல்லை, உங்க தவறுகளை மன்னிக்கிறவர் கர்த்தர். மனுஷனால உங்க தவற ஒண்ணுமே பண்ண முடியாது. நாலு பேரிடத்துல போய் சொல்லி உங்களை அவமானப்படுத்ததான் முடியுமே தவிர, உங்க பாவத்தை மனுஷன் கேட்டு எதையுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஒரு உணர்வு வேணும், நிச்சயமாய் ஒரு உணர்வு வேணும்.
சோ மிக கவனமா இருங்க, யாரிடத்திலையுமே அவங்களுடைய பாவத்தை குறித்த விளக்கத்தை தயவு செய்து கேட்காதீங்க. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரிடத்துல நிறைய பேர் பாவிகளா இருந்தவர்களை நிறைய பேர் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. நீங்க வந்து விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்திரீயை கொண்டு அவரிடத்துல வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே ஆண்டவர் வந்து விளக்கம் எல்லாம் கேட்கல, ஆண்டவர் எந்த விளக்கமும் கேட்கல. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அந்த நேரத்துல தரையிலே குனிந்து எழுதினாராம். அப்படின்னா அவங்கள ஏறிட்டு பாக்குறதற்கு கூட என் ஆண்டவர் விரும்பலன்னு நான் நம்புறேன். அவங்களை ஏறிட்டு அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல, ஏறிட்டு கூட பார்க்க விரும்பல. ஆண்டவர் என்ன அந்த இடத்துல என்ன, சரி இனி பாவம் செய்யாத, உன்னை யாருமே குற்றவாளியா தீக்கிறதுக்கு யாருமே இல்லையா, இனி பாவம் செய்யாத, அவ்வளவுதான் பினிஷ்ட். நீ என்னப்பா பண்ண, இவங்க இத்தனை பேர் உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு நீ என்ன செஞ்ச, தப்பண்ணியா அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. இன்னும் நீங்கள் வந்து நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், வேதம் சொல்லுகிறது சகேயு குள்ளனான ஆண்டவரை பார்க்கறதற்காக வரான். அப்போ அங்க சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் பாவியான ஒரு மனுஷனுடைய வீட்டுல தங்குறதற்காக போறாரு, தா பாவியா இவன் பாவின்னு ஆண்டவருக்கு தெரியாதா. அத்தனை பேரும் பேசும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட, நீ எவ்வளோடா லஞ்சம் வாங்கின, நீ எத்தனை ஆயிரம் லஞ்சம் வாங்கின, நீ யார்ட்டெல்லாம் லஞ்சம் வாங்கின அப்படின்ற கத்தர் அடுக்கி அவனிடத்துல கேட்கவும் இல்லை, இவர் அவனிடத்துல சொல்லவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆண்டவர் அந்த பாவத்தை நோண்டி நோண்டி கேட்கவே இல்லை. நீங்கள் புதிய பாட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே இளையகுமாரனுடைய கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா, இளையகுமாரன் தன் தகப்பனிடத்துல போய், தகப்பனே உமக்கு விரதமாகவும் பரத்துக்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதற்கு நான் தகுதி இல்லைப்பா, ஒரு வேலைக்காரில் ஒருவனாக வைத்து கொள்ளும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல என் வீட்டை விட்டு போய் இத்தனை வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன பண்ண, செகண்ட் வருஷம் என்ன பண்ண, தேர்ட் வருஷம் என்ன பண்ண, எந்த வார்த்தையுமே கேட்காம என் குமாரன் காணாமற் போனான். இப்போ அவனை கண்டுபிடிச்சிட்டேன், கொளுத்த கன்றை அவனுக்காக அடியுங்கள், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், அவனுக்கு பாதரட்சியை மாட்டுங்கப்பா, அவனுடைய வஸ்திரத்தை மாற்றுங்கப்பா. ஆனா அவனுடைய மூத்த அண்ணன் எதை நோண்டுனா, அவனுடைய பாவத்தை. அதனாலதான் அடுத்த வசனங்கள்ல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, வேசிகளிடத்தில் உன்னுடைய நம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டாவ. அப்போ இவன் என்ன நம்பி இருப்பான் அப்படின்னா, இத்தனை வருஷம் காணாம போய் என்னென்ன தப்பு பண்ணியிருப்பான், அவன் வேசியின் இடத்துல போயிருப்பான், அவன் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பான், அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு இவன் திங்க் பண்ணியிருக்கிறான், இவன் திங்க் பண்ணியிருக்கிறான். நீங்க நிறைய பேர் கெட்டு போயிடாதீங்க, நீங்க நிறைய பேர் விழுந்துடாதீங்க. ஆண்டவர் இங்கே இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி தயவு செய்து யாரோ ஒருத்தர் விழுந்திருக்கிறீங்க, அந்த அந்த குணத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ண முடியும். அது ஆண்டவருடைய குணம், பரிசுத்தவான்களுடைய குணம். வேதத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்தார்கள், ஆனால் ஊழியம் செய்த யாருமே இன்னொருத்தருடைய பாவத்தை அவங்க காதில் கேட்கவே இல்லை. ஸோ இன்னொருத்தருடைய தவறுக்குள்ள அதிகமாக என்டர்ஃபேர் ஆகவே கூடாது. நிறைய பேர் அந்த தவறுக்குள்ள போய் நின்று அப்படியே தங்களை போய் முன்னாடி நிறுத்துவாங்க. பாருங்க, ஒரு வாலிப தம்பியை கடந்த நாட்களில் ஜெபிக்கிறதற்காக அழைத்து வந்தார்கள், மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்படின்னா அவனுடைய போட்டோ வந்து பேப்பர்ல வந்துருச்சு, அவன் வந்து இந்த மாதிரி திருடுனான், பணத்தை எல்லாம் திருடுனான் அப்படின்னு அவனுடைய பேப்பர், அவமானம். அவன் தற்கொலை செய்கிறதற்காக அவன் வந்து, நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன், நான் என்னுடைய பேர் கெட்டு போச்சு, இனி வாழ மாட்டேன்னு சூசைட் பண்றதுக்காக அவன் ஆயத்தமா இருந்தவனா, இல்ல இல்ல பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதற்காக அழைத்து வந்தார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே அவனிடத்துல கேட்கும் போது அவன் எந்த தப்புமே பண்ணல, ஆனா என்ன பண்ணான் அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தவறு செய்தாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸோட இருந்தான், இருக்கும் போது இவனும் சேர்ந்து நானும் வர்றேன், நீங்க மட்டும் ஏன் போறீங்க, உங்க தப்புல நானும் உடந்தையா இருக்கிறேன்னு சொல்றேன்னு சொல்லி, சாதாரணமான ஒரு சாதாரணம்னு நினைச்சு இவன் அந்த தப்புக்கு உடந்தையா போயிட்டான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கையே கஷ்டமாய் கேள்விக்குறியா வந்து நின்றுச்சு, கேள்விக்குறியா வந்து நின்றுச்சு. ஸோ ரொம்ப கவனம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய பாவத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க அதிகமா நீங்க நுழையக்கூடாது. ஒன்று நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யாருடைய பாவத்தையும் மன்னிக்கவும் முடியாது, நீங்கள் யாருடைய பாவத்தையும்
மறைக்கவும் முடியாது. நீங்கள் யாருடைய பாவத்தையும் மன்னிக்க முடியாது. நீங்கள் யாரையும் பாவத்திலிருந்து வெளியே நீங்கள் கொண்டு வர முடியாது. இது ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா நீங்க அறிஞ்சு வச்சுக்கணும். இது உங்களுக்கு தெரியணும், இது உங்களுக்கு தெரியணும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவன் அவ்வளவுதான், பாவத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடும், என்னமோ நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரி, நம்ம அவனுடைய பாவத்திற்காக. நான் சொல்றேன், ஒருவருடைய தவறுக்காக நீங்கள் அவருக்காக தேவனிடத்துல ஜெபிக்கலாம், ஆனா பாவத்தை மன்னிக்கிறதும் பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறதும் கர்த்தரே தவிர அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். இன்னொருத்தருடைய பாவத்துல இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. யாரோ ஒருத்தர் அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்தா கூட, சரி பிரதர் ஸ்டாப் பிரதர், வேணாம் பிரதர், விட்டுருங்க பிரதர், நீங்க செஞ்சதெல்லாம் ஏன் பிரதர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, விட்டுருங்க பிரதர், வேணாம் பிரதர், நீங்க செஞ்சதெல்லாம் ஏன் சிஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க ஜோம் பண்ணுவோம், நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன், நீங்க என்ன செஞ்சாலும் கத்துறது மன்னிப்பாரு. அந்த பேச்சை அதோட ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கணுமே தவிர, சிலருக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட், ஐயோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, கேட்கறதுல குறியா இருப்பாங்க. அவங்க செஞ்ச தப்ப கேட்கறதுல ஐயோ எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. இல்லை இல்லை, இது ஒரு நல்ல குணம் இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல குணம் இல்லை. இன்னைக்கு ஒரு முதல்வர் தீர்மானம் எடுங்க. முதலாவதாக நான் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில, இன்னொருத்தருடைய வாழ்க்கையினுடைய தவறுகளில் அதிகமாக நான் உள்ள போகவே மாட்டேன். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ நம்பர் டூ, இரண்டாவதாக ஒரு ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம், வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8 27 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் நடபடிகள் 8 எடுத்துக்கொள்ளலாமா? 8 ஸ்தோத்திரம், 8:27 வசனத்தை முதலாவதாக நாம் வாசிக்க போகிறோம். 8:27 வசனத்தை, அந்தபடியே அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்குள் வந்தபோது, 31 வசனம், அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். நீங்கள் 36 வசனத்தை வாசிக்க போறோம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். நீங்கள் 37 வாசிக்கலாம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். மிக முக்கியமான வசனம் 39 வசனம், அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக்கே என்பவர்களுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிசம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருக்கிற எத்தியோப்பியனாகிய ஒருவன், இங்க ஒருவன் ஒரு ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கிற ஒரு மனுஷன், மந்திரி என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய ரதத்துல அவர் போயிட்டு இருக்கிறார். அப்போ ரதத்துல அவர் போயிட்டு இருக்கும் போது, நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா தெரியும், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவர் வாசிச்சுட்டே போறாரு. ஆனா அவர் வாசிச்சுட்டே போகும்போது ஆவியானவர் வந்து பிலிப்புவை ஏவுறாரு. இவன் போய் பிலிப்பு வந்து ஓடி போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள்கிறதற்காக ஆண்டவர் பேசுறாரு. இவர் ரதத்தோட போய் ஓடி சேர்ந்து கொண்டு இப்ப கேட்கிறாரு, நீங்க வாசிக்கிற வேத பகுதி உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த மந்திரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இல்ல, நான் வாசிக்கிற வேத பகுதி யாராவது ஒருத்தர் எனக்கு விளக்கி சொல்லாவிட்டா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியா, சரி நான் உனக்கு விளக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் விளக்கி சொல்லிட்டே இருக்கிறாரு. சொல்லிட்டே வரும்போது ரதம் போயிட்டே இருக்குது, திடீர்னு ஒரு இடத்துல தண்ணீர் மிகுதியா இருக்குது. உடனே அந்த கந்தாக என்கிறவருடைய மந்திரி கேட்கிறாரு,
இதோ தண்ணீர் நிறைய இருக்கு இந்த இடத்துல, நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்கான்னு. இல்ல இல்ல, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒரு தடையும் இல்ல. உடனே இரண்டு பேரும் அந்த தண்ணீரில் இறங்கி இப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரனாகிய பிலிப்பு அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. நீங்க ஞானஸ்நானம் கொடுத்த அடுத்த நிமிஷம் 39வது வசனம், அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். கவனிங்க, இவன் ஊழியம் செய்தது சாதாரணமான மனுஷனுக்கு இல்ல, பெரிய மந்திரிக்கு. அந்த மந்திரிக்கு ஊழியம் செஞ்சது மட்டும் இல்ல, ஞானஸ்நானமும் கொடுத்தாச்சு. இந்த ஞானஸ்நானம் கொடுத்ததற்கு பிறகு நிறைய இருக்குது. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்தணும், அவனை தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிருக்கலாம், ஒருவேளை பிலிப்புக்கு அரண்மனையில இருக்கிற நிறைய பொக்கிஷங்களை கொடுக்கலாம், என்னென்னமோ நம்ம நினைப்போம். ஒருவேளை பிலிப்பு இருக்கிற இடத்திலே நாம் யாராவது இருந்திருந்தா நம்ம நினைப்போம், சே ஒரு மந்திரிக்கு சச்சி சுவிசேஷம் சொல்றது மட்டும் இல்ல, ஞானஸ்நானம் வரைக்கும் வழி நடத்திட்டோம்டா, அவரை விட்டுற மாட்டோம். ஆனா ஆவியானவர் ஞானஸ்நானம் கொடுத்த அடுத்த நிமிஷத்துல பிலிப்புவை அவரை விட்டு பிரிச்சிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ எவ்வளோ பெரிய மந்திரியா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவனுடைய பிள்ளை லிமிட்டேஷன், இவ்வளவு லிமிட்டேஷன் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில என்டர்ஃபேர் ஆகணுமே தவிர, ஆவிக்குரிய வாழ்க்கையில லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் அவனோட கூட இருப்பேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு எதுல சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, இதுலதாங்க சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய பிணைப்பு ஆத்மா பிணைப்பு, ஆத்மா பிணைப்பு. நிறைய பேர் இதுல தவறு பண்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் தவறாக இதை புரிந்து கொள்ள வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருத்தரை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நடத்தணும், உண்மைதான், நீங்க நடத்திருங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க, அவங்களை திருச்சபைக்கு கொண்டு போங்க, எல்லாத்தையுமே நீங்க சொல்லி ஆண்டவரை பற்றி பேசுங்க. அவங்களை கைட் பண்ணலன்னா அவங்க விழுந்துருவாங்க பாஸ்டர், அவங்கள கைட் பண்ணலன்னா அவங்களதான் அவங்க பின்மாறி போயிடுவாங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு ஆலயத்தில் அவங்கள கொண்டு போய் விட்டு பைபிள் அவங்களுடைய கையில கொடுத்து ஜபத்தை சொல்லி கொடுக்கறது தான் நம்ம வேலையே தவிர, ஆவிக்குரிய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவங்களோட போகிறது நம்ம வேலை இல்லை. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில போறேன்னு சொல்லி ஓயாம அவங்களோடய உட்காந்து பேசி அவங்களோடய உட்காந்து ஜோம் பண்றேன்னு ஜோம் பண்ணி தன்னுடைய வீட்டை கவனிக்காம தன்னுடைய வேலையை கவனிக்காம கடைசியில் அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையற்ற பிணைப்புகள் உண்டாகி இப்படி உடைந்து போன எத்தனையோ குடும்பங்களை என் கண்ணில் பார்த்து தான் உங்களுக்கு சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இன்னொருத்தருடைய வாழ்க்கையில போகிறதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, லிமிட்டேஷன் இருக்குது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆண்டவர் வந்து குஷ்டரோகியான ஒரு மனுஷனை ஆண்டவர் வந்து சரி பண்ணிடுறாரு. நன்றாய் கவனிங்க, குஷ்டரோகியான ஒரு மனுஷனை ஆண்டவர் சரி பண்ணி அவன் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கும் போது ஆண்டவர் இயேசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? டேய், நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, ஆசாரியனுக்கு உன்னை காண்பிச்சு நீ சொஸ்தமானத அவன் ஓகேன்னு சொல்லிட்டா நீ வாழ்ந்துருப்பா. ஆசாரியனுக்கு போய் காண்பி, ஆண்டவரே டீல் பண்ணி கடைசி வரைக்கும் அவன் கூட போல. இங்க இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவரை காமிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வேலை. ஏசப்பாவை காமிச்சிருங்க, பைபிளை காமிச்சிருங்க, ஜபத்தை காமிச்சிருங்க, உடனே அதை விட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் இன்னொருத்தர் இன்னொருத்தர். அப்படித்தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுமே தவிர, ஒரே ஒரு ஆத்மாவை பிடிச்சிட்டு தேவ பிள்ளையே, ஒரு ஆத்மாவை வழி நடத்துறதுக்காக கர்த்தர் உங்களை அழைச்சாரு, ஒரே ஆத்மா பின்னாடி போறதற்காக ஆண்டவர் உங்களை அழைச்சாரு. இன்னொன்னு, சிலருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க மாறமாட்டாங்க. அவர்களுக்காக சிலருக்காக எஃபோர்ட் எடுக்கிறது கூட ரொம்ப, நான் சொல்றேன், அது வேஸ்டா போயிருது. ஆண்டவர் ரட்சிக்க முடியாத மனுஷன் இல்லை, ஆண்டவர் தொட முடியாத மனுஷன் இல்லை. நம்ம அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம அவர்களுக்காக திறப்புல நிற்போம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரே மனுஷனுடைய வாழ்க்கையில்
ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு லிமிட்டேஷன். ஜெபிங்கன்னு சொல்லலாம், ஆனால் ஓயாமல் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்ல முடியாது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். இன்னைக்கு நிறைய கணவனார் வீட்டில் பிரச்சனை, நிறைய மனைவி வீட்டில் பிரச்சனை. எதுக்கு தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையிலே 80% பிரச்சனை ஜெபிக்கலை, பைபிள் வாசிக்கலை, சர்ச்சுக்கு போகல. இப்படிப்பட்ட பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சர்ச்சுக்கு போகிறது எல்லாம் நம்ம சொல்லி ஒரு மனுஷனை சர்ச்சுக்கு போக வைக்க முடியாது, நம்ம சொல்லி ஒரு மனுஷனை பைபிள் வாசிக்க வைக்க முடியாது, நம்ம ஜெபம் பண்ண சொல்லி ஒரு மனுஷனை ஜெபிக்க வைக்க முடியாது. நல்லா கவனிச்சுங்க. நிறைய பேர் பிள்ளைகள் அப்படி தான் ஜோமன்னு 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 சொல்லி நிறைய பிள்ளைங்க ஜோமன்னாத பார்த்து குடும்பத்துக்குள்ளே ஒரே சண்டை பிரச்சனை. ஐயோ நிம்மதியே இல்லை பாஸ்டர், என் பிள்ளையால் நிம்மதி இல்லை, என் கணவனாரால் நிம்மதி இல்லை, இவன் ஜெபிக்க மாட்டேங்கிறான், இவன் ஜெபிக்க மாட்டேங்கிறான், கணவனார் ஜெபிக்க மாட்டேங்கிறான், கணவனார் அப்படியே வந்து சொல்கிறாரு, என் மனைவி ப்ரேயர் பண்ண மாட்டேங்கிறான், காலையில் என்ன வேலை, வீட்டில் என்ன வேலை, ஜோமன்லாம் இல்லை, பைபிள் வாசலாம் இல்லை, ஃபோனை நோண்டிட்டு என்னென்னமோ கம்ப்ளைண்ட்டு. நான் சொல்கிறேன், அவர்கள் ஜெபிக்கணும்னு சொன்னால் நம்ம முழங்கால நின்று ஜோமன்னாதான் அந்த ஜப ஆவி அவங்கள தொட்டு 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 அவங்க ஜெபிக்கிறவர்களா மாறிடுவாங்க. இன்னொருத்தர் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுற நீங்க, நீங்க முழங்கால நின்று ஜோமண்ணுங்க. உங்க ஜப சத்தம் வீட்டில் கேட்கட்டும். சில நேரத்தில் உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்க ஜப சத்தத்தை கேட்டும் ஜெபிக்கலைன்னா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா வெகு சீக்கிரத்தில் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அதான் நிறைய விறகு எரிஞ்சிட்டு இருக்க இடத்துல ஒரு பச்சை விறகா போட்டால் எரிஞ்சிடும். நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ஜெப ஆவி அவர்களை பற்றி பிடிக்கும். நம்முடைய திருச்சபையில் அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும்போது 5 மணி ஜெபத்துக்கு எல்லாரும் காலையில் 4:30 எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாகி வருவாங்க. தூங்குறதே கொஞ்சமான நேரம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சே, அதிகாலை ஜெபத்துக்கு இத்தனை பேர் வர்றாங்களே அப்படின்னு. ஆனால் ஒரு சிலர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, வீட்டுக்கு போன உடனே சண்டை காத்துட்ருக்கும் அப்படின்னு. ஏன் சண்டை காத்துட்ருக்கு அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து இவங்க 5 மணி ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோபம், நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், நீங்கள் யாருமே, அதான் நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டோம்னா மற்றவங்க எல்லாம் நமக்கு பாவியாக தெரிஞ்சிருவாங்களே, அவங்க எல்லாம் பாவியாக தெரிற மாதிரி எல்லாம் ஒரே பிரச்சனை, நீ ஜெபம் பண்ணாமல் படுத்து தூங்கிட்டே இருக்கிற, பார் உனக்கு அப்படி நடக்க போகுது இப்படி நடக்க போகுது, அதனால தான் நீ நல்லா இல்லை, அதனால தான் அப்படி ஆகிட்ட இப்படி ஆகிட்ட. இங்கிருந்து சத்தியத்தை கேட்டு அபிஷேகத்துல நிறைஞ்சு ஜோம் பண்ணி வீட்டுக்கு போன உடனே சண்டை இழுக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை இந்த 5 மணி ஜபத்துக்கு எழுப்பி விட்டாரு. அதுக்கு நீங்க 5 மணி ஜபத்துக்கு வராம வீட்டுல படுத்து தூங்கினாலே பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்க வாயினால நீங்க பாவமே செய்ய மாட்டீங்கல்ல, உங்களுக்கு கோபம் வராது இல்ல, உங்களுக்கு எரிச்சல் வராது இல்ல, ஜபத்திற்கு வந்து எரிச்சல் பட்டு ஜபத்திற்கு வந்து கோபப்படுறதுக்கு ஜபத்துக்கு வராமலே இருக்கலாமே, ஜபத்துக்கு வராமல் இருக்கலாமே. அவர்கள் எழும்பாமல் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும்னா, ஒரு காலத்தில் நானும் இந்த மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சு ஜோபிக்கல, இன்னைக்கு ஜெபம் பண்றேன், சரி ஓகே நாளைக்கும் அவங்க ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம திணிக்க முடியாது, நம்மளை பார்த்து தான் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் போகிறதற்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நீ செய் 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 செய்யினா நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம பைபிள் வாசிப்போம், நம்ம சத்தம் போட்டு பைபிள் வாசிப்போம். நிச்சயமாக சொல்கிறேன், நம்முடைய ஜபாவி அவங்கள கண்டிப்பாக தூக்கி எடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு அளவு தான். வளர்த்து விட்டீங்களா, சொல்லி விட்டீங்களா, நீ பார்த்துக்கப்பா, நீ நல்லா பார்த்துக்கப்பா, நீ நல்லா செய்ப்பா, ஆண்டவர் உன் கூட இருப்பார், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இந்த ஆண்டவரை மட்டும் விட்டுறது, எப்பாவது ஒருத்தர் அவங்க கவுன்சிலிங் கேட்கும்போது இப்படி போ இப்படி போ இப்படி போ ஆலோசனை சொல்றது தவறில்லை, அவங்க பின்னாடியே போயிட்டு விழுறானா 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 என்ன செய்ய போறான் என்ன செய்ய போறான், இல்லை 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 இல்லை. ஹல்லேலூயா. இந்த இதுக்கு இந்த வசனம் மட்டும் ஆதாரம் இல்லை, இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 9 17 வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 9 17 வசனம், அப்பொழுது அனனியா போய்
வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீடருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். நன்றாய் கவனிங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலா வந்து ஆண்டவர் சந்திக்கிறார். சவுலா இருந்தவனே ஆண்டவர் பவுலா மாத்துறாரு. அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீ, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் வந்து 11, 12, 13 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி உனக்கு உன்னை கைட் பண்றதற்கு அனனியா, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீசன் இருக்கிறான், அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியன் என்றார். அனனியான்ற ஒருத்தருக்கு நீ போ, நீ என்ன செய்யணும்ன்றத அவனுக்கு செய்வான், அவனுக்கு சொல்லுவான் அப்படின்னு ஆண்டர் அனுப்பிவிடுறாரு. அனனியாவிடத்துல வந்து சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய சுவிசேஷத்திற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாகி ஒருத்தன் வரா, அவனுக்காக ஜோம் பண்ணி நீ அபிஷேகத்தை கொடுத்து இன்னும் அவனுக்கு வார்த்தைகளை சொல்லி நீ அனுப்பிடுன்னு அவன்கிட்ட சொல்லிடுவாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன், இதுவரைக்கும் இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தினவன், காவலிலே போட்டவன், முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் மரிக்கிறதற்கு சவுலும் காரணமா இருந்தவன், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஊழியம் செய்கிறதற்காக அனனியாவுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆனா அனனியாவுடைய சாப்டர் அவ்வளவுதான், ஒரே ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல அனனியா உள்ள வரல. இனி போஸ்தலனாகிய பவுல் எழும்பி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அவ்வளவுதான், அபிஷேகம் பெற்றாச்சு, ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ நீங்கள் மிஞ்சி வராத ஒன்று என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓவரா உள்ள போக வேண்டாம், அதுவே உங்களுக்கு ஆபத்தாக மாறிவிடும். ஹலேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கடைசியாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15 நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 15:9 சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்கள் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சவுல் ராஜாவை குறித்து வேதத்திலே சொல்லுகிறது. 32 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 32, பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரண கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவனாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் என்று சொல்லி, சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். ஏற்கனவே இந்த சவுல் ராஜாவினிடத்திலே யுத்தத்திற்கு போகும்போது ஆண்டவர் தெளிவாய் சொல்லி அனுப்புகிறார், இல்லப்பா அங்க எதையுமே வைக்க வேண்டாம், எல்லாத்தையுமே நிர்மூலம் பண்ணு, எல்லாத்தையுமே அழிச்சிரு. அது சொன்னதற்கு நிறைய ரீசன் இருக்குது, நிறைய காரணம் இருக்குது. அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த வியாதி, அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த பழக்க வழக்கம், அந்த அப்படி இருந்ததுனால ஆண்டவர் வந்து முழுவதுமா வாஷ் அவுட் பண்ண சொன்னாரு. ஆனா இந்த சவுல் ராஜா ஆகாக் என்கிற அந்த நாட்டினுடைய ராஜா வந்து இவன் அப்படியே பிளீஸ் பண்றாரு, என்ன கொன்றாதப்பா, என்ன கொன்றாதப்பா, நான் உனக்கு அடிமையப்பா, உனக்கு என்ன வேணாலும் செய்யறப்பா. சொன்ன உடனே அந்த ராஜாவையும் உயிரோட வச்சு அங்க இருக்கிற முதல் தரமான இரண்டாம் தரமான ஆடு மாடுகள்ல கொஞ்சவற்றை அவரு உயிரோட வச்சிட்டார். ஆண்டவர் இந்த இடத்துல துக்கப்படுறத
சவுல் ராஜாவை ராஜ்ய பாரத்திலிருந்து நீக்கி விட்டது எல்லாம் இந்த அதிகாரத்தில் வருகிறது. ஏன் அப்படின்னா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருத்தருடைய வாழ்க்கையில மூணாவது நீங்க எதுல ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னா, அவங்க கஷ்டத்துக்குள்ள நீங்க ஓரளவுக்கு தான் போக முடியுமே தவிர அவங்க கஷ்டத்துல நீங்க ரொம்ப அதிகமா இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. நம்பர் த்ரீ, மூன்றாவதாக லிமிட்டேஷன். நீங்க எதுல குறைச்சிக்கணும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை உதவி செய்கிறது தவறு என்று நான் சொல்லல. நமக்கு இரக்க குணம் அதிகமாய் தேவை, நம்முடைய மனது உருக்கம் நமக்கு தேவை. ஆண்டவர் நமக்காய் மனது உருகிறவர். ஆண்டவர் நமக்காய் மனது உருகிறதுனாலதான் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். எல்லாமே 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 ஓகே தான். ஆனா ஒன்று ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, ஒரு டைம் ஒருத்தனை விட்டு ஒரு பிசாசு போயிருச்சுன்னா அவன் தீமையில நடக்கும் போது திரும்ப போன பிசாசு ஏழு பிசாசை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சுக்கணும். சோ ஒரு கஷ்டத்துல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, அதுவும் உங்களுக்கு மிஞ்சி இருக்கிற உதவிய செய்கிறது தவறல. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்துக்கு உள்ளே போயிருவாங்க, அவங்க கஷ்டத்துக்கு உள்ளே போயிருவாங்க. இல்ல 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 இல்ல, அவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு செய்யுங்கள், அவர்களை யாரோ ஒருத்தரிடத்துல சேர்த்து விடுங்கள், உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஆனா ஒரு லிமிட்டேஷனுக்கு மேல இன்னொருத்தருடைய கஷ்டத்துக்குள்ள நீங்க தலையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் சிக்கிடுவீங்க, அவங்களையும் வெளியே கொண்டு வர முடியாம போயிடும். நான் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றதை பொறுத்த வரைக்கும், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வருகிறது என்றால் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம அந்த கஷ்டம் வராது. ஒன்னு, ஆண்டவர் அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் அவர்களை உயர்த்த போறாரு. இல்லைன்னா அந்த கஷ்டம், ஆண்டவர் அவர்களை ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் அவங்களை சிட்சிக்கிறாரு. இல்லை அப்படின்னா அந்த காரியத்துல ஆண்டவர் அவங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்னு உயர்த்த நினைக்கிறார், இன்னொன்னு கற்றுக் கொடுக்க நினைக்கிறார், இன்னொன்னு ஆண்டவர் அவங்களுக்கு தண்டனையா கொடுக்கிறார். சோ இந்த மூணுக்கு மிஞ்சி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கஷ்டம் வராது, கஷ்டம் வராது. அப்படிப்பட்ட கஷ்டத்துல நீங்க வரும்போது சில டைம் ஆண்டவர் அவன் தவறு செய்ததற்காக கர்த்தர் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட கொடுத்து அவங்களை ஆண்டவர் நிறுத்தணும்னு நினைக்கும் போது நீங்க குறுக்காலோட போய், இல்ல இல்ல நான் தான் ஏசு கிறிஸ்து, அவன் கஷ்டத்துல நான் கூட இருப்பேன் அப்படின்னு நிக்க முடியாது, நிக்க முடியாது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, லோத்து ஒரு விசை லோத்துவையும் குடும்பத்தையும் சோதோம் குமார் ராஜாக்கள் எல்லாரையும் அந்நிய நாட்டு ராஜாக்கள் சிறைபிடித்துக் கொண்டு போகும்போது தன்னுடைய வீட்டிலே கைப்படி பழகினவர்களை கூட சேர்த்து எல்லாரும் யுத்தம் பண்றது கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போய் யுத்தம் பண்ணி லோத்துவை அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே மீட்டு கொண்டு வந்துட்டான். ஆனா ரெண்டாவது விசை, அந்த சோதோம் கொமோரா பட்டணம் இப்போ அழிய போகுது, ஆனா திறப்புல நின்னா ஆண்டவரே, துன்மார்க்கரோடையும் நீதிமான்களும் துன்மார்க்கரோடைய சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக. 50 நீதிமான்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சது உண்மை, ஆனா இந்த டைம் அவன் வந்து போக முடியல, போய் காப்பாத்த போல ஜெபம் பண்ணது உண்மைதான். ஒரு லிமிட் இருக்குப்பா, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், நான் உனக்காக ஃபாஸ்டிங் கூட போடுறேன், உனக்காக சாப்பிடாம உட்காந்து கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சுறேன், ஆனா நான் ஓவரா உன்னுடைய வாழ்க்கையில வர முடியாது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நிறைய ஃபேமிலியில இதாங்க பிரச்சனை. நான் சொல்றேன், அக்கா தங்கச்சி பாசம் வேணான்னு சொல்லல, அண்ணன் தம்பி பாசம் வேணான்னு சொல்லல, கண்டிப்பா தேவை. ஆனா நிறைய பேருடைய குடும்பத்திற்கே கஷ்டம் வர்ற அளவுக்கு அக்கா தங்கச்சியினுடைய கஷ்டத்தை பார்த்து பார்த்து தாங்கள் தங்க குடும்பத்தை விட்ட எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா? ஐயோ எங்க அக்கா கஷ்டப்படுறா, ஐயோ எங்க தம்பி கஷ்டப்படுறா. நான் சொல்றேன் உண்மைதான், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனா தங்கச்சியை நினைச்சு நினைச்சு, அக்காவை நினைச்சு நினைச்சு, அண்ணனை நினைச்சு நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு நினைச்சு, அப்பாவை நினைச்சு நினைச்சு, இவங்க பிள்ளைகளை பார்க்கல, இவங்க கணவனார பார்க்கல, இவங்க மனைவியை பார்க்கல, இவங்க வேலையை பார்க்கல. நீங்க நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்ன்றத மறந்துட்டீங்களா?
அவங்களுக்கு தாங்கிறதுக்கு கத்தர் பலன் தருவார், தப்பி சொல்றதுக்கு வழி செய்வார். ஆனா நீங்க ரொம்ப அவங்க கஷ்டத்துக்குள்ள என்டர்ஃபேர் ஆகி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய உயர்வை தயவு செய்து கெடுத்துக்கவே கெடுத்துக்காதீங்க, கெடுத்துக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுங்க. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நான் ஒரு லிமிட்டேஷன் தான்ப்பா போவேன், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, இதுக்கு மேலே நான் போகமாட்டேன் ஆண்டவரே, இதுக்கு மேல நான் போகமாட்டேன் ஆண்டவரே, சொல்லுங்க அப்பா பார்த்து இதுக்கு மேல நான் போக மாட்டேன், இதுக்கு மேல நான் போக மாட்டேன் ஆண்டவரே, அவ்வளவுதான். ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு சில உணர்த்திட்டே இருக்கிறார். தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா. யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாரப்பா சுகம் தரும் தெய்வம், உம் தாழ்வும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பி, என் தேவை எல்லாம் சந்திப்பி. சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் சேர்ந்த அப்பாவை பார்த்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். தப்பு பண்ணிட்ட ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் என் கூட தான் பேசினார். தேவையில்லாம நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் இன்டர்ஃபேர் ஆயிட்டேன், ரொம்ப டீப்பா போய் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். எல்லாரையும் அப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் தொட்டு இன்னைக்கு உங்களோட பேசி உங்களை தூக்கி எடுக்க விரும்புறேன். சொல்லுங்க, கைய உயர்த்தியாப்பா என்ன தூக்கி எடுங்க. யாருடைய வாழ்க்கையிலையும் தேவையில்லாம நான் உள்ள நுழைய கூடாதுப்பா. ஓ நன்றி. சேர்ந்து சொல்லுவ, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.